ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्र सनयप्यच्च राघव गेदव नमः உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 30/7/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. அதிகாலை 3:01 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் அனுஷம். காலை 9:47 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 1:15 வரை, ராகு காலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமையும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான லாபங்களும் சேமங்களும் மதிப்பும் சிறப்பும் உயரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். பொதுவாகவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட உங்களுடைய செவ்வாய் பகவானுடைய இன்னொரு வீடாகி விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நஷ்டப்பட்ட நேரத்தில் நடுங்கி நிற்பதை விட எழுந்து நிற்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் OT. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மலை போல துன்பங்கள் பனி போல் விலகக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் சுக தைரியஸ்தான அதிபதி சந்திர பகவான் இருக்கிறது இன்னொரு சிறப்பு. அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தான அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பு. இந்த மாதிரி சிறப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கலை சார்ந்த தொழிலில் உள்ளவர்கள் நிலை குலைந்து போனால் கூட இன்றைய நல்ல எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் அல்லது நல்லதொரு அம்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். அதே சமயம் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், பெண்களுக்கான சிறு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். பொதுவாகவே மெழுகுபத்தி ஊதுபத்தி அப்பளம் தயாரிப்பு விற்பனை இந்த மாதிரியான சிறு தொழிலில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானமும் பெருமையான வாய்ப்புகளும் அருமையாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடர்ந்த முயற்சியை தொடர்ந்தவங்க மட்டுமே வாழ்க்கை பாதையை கடந்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் DK. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிகளை புதன் பகவான் ஆட்சி பெற்று அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சனி பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே புதிய எண்ணங்களும் புதிய புதிய ஒரு முயற்சிகளும் புதிய புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இதுநாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். உத்தியோகத்தில் வந்து இதுநாள் வரையில் எதிர்பார்த்த உத்தியோகம் நல் உத்தியோகமாக அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த வேலைவாய்ப்பு அமையும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வேலைவாய்ப்பு அதாவது இருக்கிற உத்தியோகம் விடுபட்டு போகக்கூடிய சூழல் இருந்தால் கூட கண்டிப்பாக சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் கை கொடுக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையும் துணிவும் அருமையாக இருந்தால் பொக்கிஷமான வாழ்வு அமையும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் XA. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக அதாவது நிகழ்கால தேவைகள் மட்டுமல்ல அடிப்படை தேவைகள் மட்டுமல்ல ஆடம்பர தேவைகள் மட்டுமல்ல எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைய நாளில் வந்து நல்லபடியாகவே அமையும். குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு அம்சங்களும் அதற்கான வாய்ப்புகளும் அமையும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல
ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது உலகை வெல்லும், உண்மை என்பது எதையும் வெல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர், அதிஷ்டையன். ஒன்று, அனுகூலமான வர்ணம், இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகமே இல்லாதவர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உறவு, நட்பு, குடும்பம் அப்படிங்கிறத விட அதாவது தனிப்பட்ட முறையில் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் மூலமாக பெரிதான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பாக இருந்துட்டுருக்குது. ஏற்றுமதி தொழிலுக்கான ஒரு ஏராளமான ஒரு அமைப்புகள், ஒரு அம்சங்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாக. கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் அல்லது இழந்த செல்வம் அல்லது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளையும் ஒரு சில பேர் உணர முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றமே இல்லாத மாற்றங்கள் எளிதானதல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன், அதிர்ஷ்டன் 5, அனுகூலமான வர்ணம், அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஏ. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் 7 இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் அமர்ந்து சரிசப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பைகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணமாகி ஒரு சில வருடங்கள் ஆனாலும் புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேறு உருவாகும். குடும்பத்தோடு சேர்ந்து சுப காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வடியாத வெள்ளமும் இல்லை, வாடாத பூக்களும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன், அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம், வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே நடனம் அல்லது வந்து பாட்டு, இசை, கதை, கட்டுரை, கற்பனை சம்பந்தப்பட்ட எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு நிச்சயமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில பேருக்கு வலைதளங்கள் மூலமாக திடீர் பிரபல்யம் ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அமைப்புகளும் செயல்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியாத இரவும் இல்லை, முடியாத துயரமும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலட்சுமி, அதிர்ஷ்டன் 1, அனுகூலமான வர்ணம், ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ். விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசியில் பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் அமர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உறுதியான ஒரு நிலை அமையும். நிலையில்லாத உத்தியோகமாக இருந்தால் கூட நிலையான உறுதியான உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த சொந்த தொழில் அல்லது சொந்த வியாபாரம் செய்யக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். நீண்டகால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடிக்கொண்டே வாழ்வதை விட வாழ்ந்து கொண்டே தேடுவது நல்லது என்பதை அறிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர், அதிர்ஷ்டன் 4, அனுகூலமான வர்ணம், கருநீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி டி. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அமைதியான ஆர்ப்பாட்டமான நாள். ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அல்லது எந்த விஷயத்துக்காக கடந்த காலங்களில் முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிகள் பலிதமாகக்கூடிய, அந்த விஷயம் நிறைவேறக்கூடிய, கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த வேண்டுதல் செய்துகிட்ட பிரார்த்தனை எல்லாம் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். என்னதான் வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தில் ஓரளவு சிக்கனம் பண்ணணும், சேமிப்பை ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் இன்றைய நாளில் உருவாகும். அதாவது சொல் புத்தி அப்படிங்கிற அடுத்தவங்க சொல்வதை விட உங்களுக்கான சுய புத்தி இன்றைய நாளில் நல்ல முறையில் வேலை செய்யும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேற்றைய பொழுது நம்மிடமில்லை, நாளைய பொழுது நிச்சயமில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை, அதிர்ஷ்டன் 6, அனுகூலமான வர்ணம், செஞ் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம்.
மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ஜென்ம ராசியில் ராசி பகவான் சனி பகவான் ஆட்சி, அதே சமயத்தில் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி, சப்தமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது அற்புத சிறப்பு, உபஜய லாபஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத விட யதார்த்தமான எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய சுபிட்சமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அதாவது சத்காரியங்கள் சொல்லுவோம் இல்லையா, நல்ல நல்ல காரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். காதல் என்ற நிலையில் உள்ளவர்கள் கூட பெற்றவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பத்தோடு பதினொன்னா இருக்கிறத மாற்றிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிர்ஷ்டயன் நான்கு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கே. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய சுய புத்தியால் சுய உழைப்பால் பெருவாரியான மதிப்புகளை தேடிக்க முடியும். அதே மாதிரி இருக்கிற தொழிலில் வந்து புதுமையான சிந்தனைகள் அல்லது புதுமையான திட்டங்கள் அல்லது புதுமையான செயல்பாடுகளை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக வாடிக்கையாளரை வந்து கவர முடியும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு வருமானமும் தொழில் ரீதியான வகையில் வெகுமானமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடியோவிலும் வீடியோவிலும் ஆன்மீகத்தை கடைப்பிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர். அதிர்ஷ்டயன் ஏழு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய வகையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் தொழில் ரீதியான வகையில் உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அதாவது கேட்ட இடத்துல உதவி தொழில் ரீதியான வகையில் வந்து இதனால் வரையில் இல்லாத லாபங்கள் பெருக்கக்கூடிய வாய்ப்பு, நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு, அதை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சில தெய்வ காரியங்களுக்காக நன்கொடை தரக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்குண்டான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல விதமான நோக்கங்கள் மட்டுமே நன்மையான மார்க்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதை நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஊர்த்துவ கணபதி. அதிர்ஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர். நெஞ்சுக்கிணைய நேயர்களை, பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம். அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி அல்லது வாங்கி வந்த விதிக்கு தகுந்த மாதிரி பல பலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த உலகத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் வருத்தப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.